கர்த்தராகிய தேவனுடைய நாமம் இந்த காலை நேரத்திலே மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலே சங்கீதம் 94:22 வசனம், கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார். நேற்றைய தினத்திலே பார்த்ததைப் போல கர்த்தர் நீதிமானுக்கு அவர் அடைக்கலமாகவும் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார். அன்பானவர்களே, நமக்கு அவர் அடைக்கலம், நம்பியிருக்கிற கண்மலை. அந்த கண்மலையிடத்தில் அடைக்கலம் உண்டு. அந்த கண்மலையினிடத்திலிருந்து நமக்கு ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறது. அந்த ஜீவ ஊற்றை நாம் பருகும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆக அன்பானவர்களே, நம்மை யார் குற்றப்படுத்தினாலும், நம்மை யார் வேதனைப்படுத்தினாலும், நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, நமக்கு ஒரு ஜீவ ஊற்று உண்டு, கண்மலை. அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் 10:4 நாம் வாசிக்கிறோம். அந்த கிறிஸ்து நமக்கு கண்மலையாகவும் அடைக்கலமாக, அதாவது நான் நம்பும் கண்மலை. அந்த கண்மலையிடத்திலே வருவோம், அவரிடத்தில் அடைக்கலத்தையும் அவரிடத்திலிருந்து நம்முடைய தாகத்தையும் நாம் தீர்த்து கொள்ளும்படி உடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அனுதினமும் அவரை நோக்கி பார்ப்போம். நம் மனிதர்களை பார்த்து பார்த்து ஏமாந்தது போதும், கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நம்முடைய கண்மலை. ஆம், ஜெபிப்போமா. பிதாவே, நீர் எங்கள் அடைக்கலமும் நாங்கள் நம்பும் எங்கள் கண்மலையுமாக இருக்கிறேன். நீதிமானுக்கு நீர் அடைக்கலம், நீதிமானுக்கு கர்த்தாவை நீர் நம்பும் கண்மலை. அப்பா, உம்மிடத்திலே உம்முடைய பிள்ளைகள் வரும் பொழுது ஆண்டவரே நீர் அடைக்கலமாக இருக்கிறேன், கண்மலையாக இருக்கிறேன். அந்த கண்மலையின் ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.